Thank you. Hello guys, back to our channel. Hello, Otha She Scold Us. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம மலேசியாவோட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டுறோம். எனக்கு பிடிச்ச பேர் வச்சு டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்க ஃபுட் எல்லாம் வந்து சாப்பிட்டுறேன். என்ன எதெல்லாம் வந்து பாத்தீனா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்குவாட், ஒரு முக்கியமான விஷயம், லைட்டா மலேசியால இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் திக் திக்குன்னு. ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர். சிங்கப்பூருக்கு வந்து பாத்தீங்கன்னா விசா அப்ளை பண்ணியிருக்கேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாம இருக்காங்க. மனசு ரொம்ப வலிக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசா கிடைக்கணும்ட்டு வேண்டிக்கோங்க ஸ்குவாட். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்கும், ஸோ அப்படியே இங்கே சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நைட் ஷோ படத்துக்கு போகலான்னு இருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லிட்டுமா ஸ்குவாட், செம்ம டயர்டாக இருக்குது. ஏன்னா மூணு நாளாக தூக்கமே இல்லை, எடிட் பண்ணுறேன், விளாக் போடுறேன், காலைல அப்படியே எந்திரிச்சு கிளம்பி சுத்த போயிடுறேன், பா முடியல. ஸோ இன்றைக்குமே வந்து போனால் நம்ம நைட்டு போயிட்டு படம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு எடிட் பண்ணி நாளைக்கு வீடியோ போடணும். ஆமாம், அப்போ ஆப் அண்ட் ஏரியாதான்ப்பா ஸ்குவாட், அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்க இந்த ஆப் அண்ட் ஏரியாவை. வா, ஸோ லாஸ்ட் டைம் வந்து போதுன்னா வியட்நாமில் இந்த மாதிரி இருந்துச்சு. நைஸ் ஸ்ட்ராங். ஓகே, ஸோ நம்ம ஏதாச்சும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குங்க, சொல்லிட்டேன்ல. ஸோ நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு போகலாம். ஸ்குவாட் ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொலா போட்டு தான் சாப்பிட வந்திருக்கோம். இவங்க ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, நமக்கு ஏதோ பேர் சொன்னால் தான் புரியும். இது பேர் என்ன ப்ரோ? பேர் என்ன? இது பேர் புட்டு பிரிங். புட்டு பிரிங். ஸோ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா பேர் லைக் பண்ணாங்க. இந்த மாதிரி போட்டு இது ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ நம்மளும் சாப்பிட்றதுக்காக நிற்கிறோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். தேங்க்யூ. யுவர் நேம்? விச் கண்ட்ரி ப்ரோ யூ? We are from Europe, Austria. Oh, okay, super. Yeah. This is very good. Nice, first time eating. I'm India. Ah. Yes, yes. Okay, I'm YouTube channel. Subscribe. Yeah. Okay. Ah. ஓகேங்க. ஸோ வந்து நம்மளோட புக்கு பித்தா, இதை பேர் என்ன சொல்லுது? இடத்து பேர் தான் புக்கு பித்தாவா? இது பண்ணது பலா புட்டு. பலா புட்டு சொன்னதான். நம்மளோட புட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஊரில் புட்டு வச்சு ஒரு இனிப்பு போட்டு குத்துருவோம். சூப்பராங்க, ஆனால் நல்லாயிருக்குங்க. நைஸ் ப்ரோ. இது மலாய் புட்டா? மலாய் நல்லா இருக்கு. வேற திட்டல என்ன இந்த புட்டு நேம் பேரு? ஐயோ, இறக்கே கொள்ளாது. சோ இதுதான் சாப்பிட போறேன். ஐயோ, காதல கேக்க ஒரு மாதிரி. நான் சாப்பிட்டு சொல்றேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ஒத்தா ரெடி ஆயிட்டு. ஸோ சொல்லுவேன் ஒரு மாதிரி இருக்கு. This one is complimentary. Tela? Tela? Tela, Tela. This is Malay food? Yeah. No, this one is Indonesia. Oh, Indonesia food? Yeah. This one? This one is Malaysia. Oh, நம்ம வந்து ஒத்த ஒத்த சாப்பிடல. அது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம், இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா ஃபுட், இது வந்து இந்தோனேஷியா ஃபுட் தான். டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறோம் சாப்பிட்டுட்டு. சிப்ஸுங்க மேம்? திஸ் இஸ் சிப்ஸ். செம்மையா இருக்குங்க. இன்னும் என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட போறது இல்லை, மெயினா இருக்கிற வந்து நம்ம ஓத்தா ஓத்தாக்கான்னு வெயிட் பண்றேன். நம்மளோட திஸ் நேம் வந்துருச்சு. ஸோ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்றேன். வா, கொதிக்குது. Very hot, hot. Slowly, slowly. Yeah. புதுவிதமான மசாலாவா இருக்கு, ஆனா நல்லா இருக்குங்க. பேரு கேட்டவுடனே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு, அதான் சாப்பிட்டு பார்த்தேன். வேற ஒண்ணு இல்ல, ப்ரோ சாப்பிட்டு பாருங்க. இது மீனா? சூப்பரா இருக்கு. அரைச்சி மசாலா மிக்ஸ் பண்ணி மாட்டுவாங்க. அவ்வளவுதான்.
ஓகேங்க. ஸோ வந்து இதை நம்ம சாப்பிட்டுறோம். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்கி தர போறாரு. நிறைய வித்தியாச வித்தியாசமா இருக்கு, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஓதா ஓதா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம அந்த ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தோசை கல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஏதோ இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இது பேர் மேம் ஆப்பம். ஓ நம்ம ஊர் பேர் தான் ஆப்பம். ஆப்பம் பலி இந்தியா மலை ஃபுட். ஸோ மலேசியா ஃபுட் ஒரு சாப்பிட்டு பார்க்குறோம். மலை பேன் கேக் ஆசை கொடுங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். நம்மளோட ஆப்பம் பனே சாப்பிடலாம். இது வந்து மைதா மாவு. என்ன மேல என்ன போட்டுருக்கு? கடலை. கடலை நெய் வாசனை அடிக்குது ப்ரோ, செம்மையா இருக்கு வாசனை. பட்டரா செம்மையா ப்ரோ. செம்ம டேஸ்டாக இருக்கு. எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிங்கிட் ஒரு பீஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு 40 ரூபா. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. ஓகேங்க. ஸோ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம், வேற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். மலேசியாவில் வந்து போனால் கிட்டத்தட்ட நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு போலங்க. இதோ இங்கெல்லாம் வந்து போனால் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு வரல ஒரு ஆப்பம் ஆப்பம் பலி பலே. அது வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி புட்டு சாப்பிட்டதும் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் மீன் அது பிற அந்த அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஒத்த ஒத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு மீன் அந்த ராவாக இருந்துச்சு, மற்றபடி வேறு அதுவும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸோ இங்கே தான் வந்து போனால் இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன வேறு என்ன சாப்பிட போகிறோம்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஜூஸு இந்த சிக்கன்லாம் இருக்குது, பட் நம்ம சாப்பிடாத மலாய் ஃபுட்டை வந்து சாப்பிட்லான்னு தான் நாங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். உண்மையிலே அந்த ஆப்பம் மாதிரி சாப்பிடல, அந்த புட்டோட நீங்கள் சொன்னீங்க இட்லி புட்டு மாதிரி அது சாப்பிடல, அப்புறம் அந்த ஒத்தா ஒத்தா அது சாப்பிட்டதே இல்லை. இது என்ன ப்ரோ? மேங்கோ. இது மேங்கோ வச்சு ப்ரோ, மேங்கோ வெட்டி கொடுப்பாங்க. மேங்கோ ஓ மாம்பழத்தை வெட்டி கொடுப்பாங்களா? ஓகே. ஸோ இது மேங்கோ வேணாம், இதான் நம்ம ஊர்லேயே கிடைக்கும் மேங்கோ ஃப்ரூட்டி. நம்ம ஊரில் கிடைக்காத ஒன்று சாப்பிட்ணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போனால் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கானே ஒரு தெருவே இருக்குங்க. அப்பா இந்த ஊர் பேர் என்ன ப்ரோ? புக்கி பிந்தாங். புக்கி பிந்தாங்கில் இருக்கும். ஸோ புக்கி பிந்தாங்லேருந்து இன்றைக்கி அப்படியே கிளம்பி நைட்டு படத்துக்கு போக போகிறோம், பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. அந்த இளநீ கரும்பே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ வந்து கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுறாங்க, இளநியை உடச்சி இந்த மாதிரி பாட்டில் பாட்டிலாக போட்டு விற்கிறாங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஐஸில் போட்டு ஓகே நல்லா இருக்குது. ஸோ இளநியை வந்து இந்த மாதிரி போட்டு கொடுத்தது நல்லா தாங்க இருக்குது. ஸோ இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாக நம்ம சாப்பிடாத ஃபுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கி சாப்பா சாப்பிடலாம். நம்ம சாப்பிடுவோம். அப்படியா? லாஸ்ட் டைம் நான் தாய்லாண்டில் சாப்பிட்டேங்க அதே மாதிரி. ஸோ இங்கே அதே மாதிரி டேஸ்ட் இருக்கான்னு சாப்பிட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கோம். என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கீங்கன்னு யோசிக்காதீங்க, இது ஒரு விதமான டிஃப்ரெண்ட் ஐஸ்கிரீமா. ஐஸ்கிரீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியை போட்டு அரைச்சிக்கிறாங்க. அப்புறம் வந்து இது என்னது ப்ரோ? ஜெல்லியை போட்டுக்கிறாங்க. என்ன ப்ரோ இது? என்னது ப்ரோ? தேங்காய் பால் ஊற்றிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு என்னென்ன போடுறாங்களோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படிங்கன்னு சொல்கிறேன். பா ஏதோ ஜெல்லிலாம் ஊற்றுக்கிறாங்க ப்ரோ. இதோட பேர் என்ன? செண்டோல். செண்டோல். ஸோ நம்ம செண்டோல் சாப்பிட்றோம். ஸோ செண்டோலோட சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். உண்மையிலே நிறையா டிஃப்ரெண்ட் ஃபுட் இருக்குங்க. நம்மளோட செண்டோல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்ப்போம், சாப்பிட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஐஸ் கட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா தந்தி கார்னு நினைக்கிறேன், ஸ்வீட் கார்ன் நினைக்கிறேன். அப்புறம் இது ஜெல்லி போல நூடுல்ஸ் மாதிரி நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். டிஃப்ரெண்டாக இருக்குது டேஸ்ட்டு. இந்த மாதிரி இந்த டேஸ்ட்டு சாப்பிட்டதே இல்லைண்ணா. ரொம்ப புதுசாக இருக்குது ப்ரோ. அது வந்து மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும். வெறும் ஐஸ் கட்டி ப்ரோ, எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஆ அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள், இப்போ தான் நல்லாயிருக்கும். ஆ அந்த பால் வருதுல்ல, ஆ இப்போ தோடி போய் பாருங்க. ஆ எப்படி தாடணும் சொன்னாதான் தெரியும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சவர்மா சாப்பிடலான்னு வந்திருக்கோம். ஸோ டர்க்கி சவர்மா. டர்க்கி யார்? அரபி சவர்மாவா? ஸோ நான் ஒரு டர்க்கி நினச்சேங்க, அரபி சவர்மா தான் சாப்பிடுவோம். போலாங்க.
இது சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படினு சொல்கிறேன். அண்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படத்துக்கு போய் ரூமுக்கு போக போகிறோம். பிகாஸ் நம்மளோட எம்என் செவர்மா வந்துருச்சு. ஆக்சுவலி செவர்மா கிடையாது, சாய்ந்திருக்கு அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சீஸ் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுருக்காங்க. சீஸு அப்புறம் வந்து ரொட்டி, இது சப்பாத்தி கிடையாது ரொட்டி. ஸோ சாப்பிட்டு எம்ஐனோட டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். சப்பாத்தி இல்லையா, ஐ லைக் டெலிஷியஸ், உண்மையாக நல்லா இருக்கு. ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாக இருக்குங்க, ஆனால் இது டேஸ்ட் செம்மையாக இருக்குது. எல்லாம் மலேசியா ஃபுட்டு ஓகேங்க. ஸோ வந்து ஃபுட்லாம் ஓவரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு போக போகிறோம். படத்துக்கு போகிறது என்ன பிளாக் பண்ண முடியாது, ஏன்னு வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கேன். ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு போக முடியல, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 11:20 ஸோ ஸோ என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 11:30 போயிட்டோம். இன்றைக்கி சீக்கிரமாக போயிருக்கோம் மாதிரி லேட்டாக போயிட்டோம். ஸோ பணம் பார்க்க முடியல. அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான நிகழ்வு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா ப்ரோ, புரிய வேறு என்ன இருக்கு காசு ப்ரோ முடியல இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை போகணுன்னு. ஸோ வீடு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் ஓகேங்க. ஸோ மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் இங்கே எடுத்துருக்கோம். ஸோ கேஎல் பக்கத்தில் என்ன நம்புறது புக்கு மிந்தா பக்கத்துலேயே ரூம் எடுத்துருக்கோம். ஸோ வந்து ஏடிஎம்ல போய் காசு எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்குது. ஓகே ஓகே ஓகேங்க. இந்த வீடியோ இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்குவாட் பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்குவாடு. ஸோ இப்போ தான் அந்த சர்ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்கிட்டு வந்தேன். ஸோ ஐயோ நடத்து கூட பார்க்க முடியல அந்தளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு எடிட் பண்ணிட்டு நல்லா நீங்கள் போடுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்தியமாக என் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணதில்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு சர்ப்ரைஸ் யாரும் பண்ணதில்லை அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ என் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த இதோ இப்போ இங்கே தான் இருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி இது என்ன இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு இப்போ நான் இப்போ தான் சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருப்பேன் அந்த மாதிரி இருக்கேன். ஸோ எதனாலடா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சர்ப்ரைஸ் ஜஸ்ட் இப்போ ஒரு இமீடியட்டாக நடக்கும்ல அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணி எண்டிங் முடிச்சிடலாம், எண்டிங் முடிச்சுட்டு எடிட் பண்ணி இப்போ அப்லோட் எங்கே இருக்கமோ நம்ம போகும்போது அப்லோட் போட்டுலான்னு சொல்லிட்டு எண்ட் பண்ணும்போது இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவும் நம்மளோட ஸ்குவாட் வந்து பண்ணும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வார்த்தை இல்லைங்க சொல்கிறதுக்கு. ஏன்னா நான் என்னென்ன சம்பாதிச்சிருக்கேன் இந்த ஒரு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சு வச்சுருக்கேன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான். ஸோ நான் அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே எண்ட் பண்ணிக்கிறேன்.